வணக்கம் நண்பர்களே டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று மே பதிமூணாம் தேதி அகில இந்திய அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளிவந்திருக்கின்றன கிட்டத்தட்ட வெளிவந்து கொண்டிருக்கின்றன இருநூத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை இழந்திருக்கிறது இதன் மூலம் தென்னிந்தியாவில் தான் வைத்திருந்த ஒரே ஒரு மாநிலத்தையும் பாஜக இழந்து விட்டது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு தெலங்கானா புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இந்த மாநிலங்களிலே கர்நாடகாவில் மட்டும் ஆட்சியிலே இருந்த பாரதிய ஜனதா அந்த ஆட்சியையும் இன்று காங்கிரஸிடம் பறிகொடுத்து விட்டது இருநூத்தி இருபத்தி நாலு சீட்டில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சுக்கு மேல காங்கிரஸ் கைப்பற்றி மிக வலுவான ஒரு பெரும்பான்மையை அதாவது மிக குறைந்த இடைவெளிகளில் ஜெயித்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி விடுவார்களோ தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பதட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து என்னதுக்காக ஹெலிகாப்டர்லாம் வச்சு வெற்றி பெற்றவர்களை பெங்களூருக்கு கொண்டு செல்லும் ஏற்பாடுகளும் இன்று காலை முதலே நடந்தன அதுக்கு கிட்டத்தட்ட இடம் கொடுக்காத வகையில காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குமான இடைவெளி கிட்டத்தட்ட அறுபது சீட் என்ற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இந்த வெற்றி அகில இந்திய அளவில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்ற கருத்து கிட்டத்தட்ட எல்லா தரப்பிலிருந்தும் வெளிவந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி இவர்களிடம் தொலைபேசியில் பேசி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒரு ஒன்றிணைக்கும் ஒரு புதிய தொடக்கமாக இது இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர்களிடம் தொலைபேசியில் வைத்திருக்கிறார் ஏற்கனவே மார்ச் ஒன்றாம் தேதி அவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலே சென்னையில் நடந்தபோது அதாவது காங்கிரஸ் இல்லாத மூன்றாவது அணி என்ற முயற்சியெல்லாம் கரை சேராது காங்கிரஸும் இணைந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் தான் அடுத்த மேயில் நாம் அறுவடை செய்ய முடியும் என்று ஒரு தீர்க்கமான கருத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தனது பிறந்தநாள் செய்தியாக தேசிய தலைவர்கள் நிறைந்த அந்த மேடையிலே அறிவித்தார் சென்னையிலே வைத்து அதன் பிறகு எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகள் அங்கங்கே ஸ்டாலின் தொடங்கி வைத்த அந்த முயற்சி குறிப்பாக மம்தா பானர்ஜி சந்திரசேகர் ராவ் நவீன் பட்நாயக் ஜெகன்மோகன் ரெட்டி இவர்கள் எல்லாம் வந்து பாஜக காங்கிரஸ் ரெண்டுல இருந்தும் நாங்கள் வந்து சேம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்களை காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மூன்றாவது அணி என்ற ஒன்றெல்லாம் கிடையாது அது வந்து காங்கிரஸ் தலைமையோ இல்லை வேற கட்சிகள் தலைமையோ எல்லா பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்திய ஸ்டாலினுடைய முயற்சிக்கு இந்த கர்நாடக தேர்தல் முடிவுகள் இன்னும் கொஞ்சம் வலுவூட்டுகின்றன என்றுதான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தோல்வி நேற்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையோட பிரஸ் மீட்லேயே நமக்கு ஓரளவு யூகிக்க முடிந்தது அவர் வந்து கர்நாடக தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ரொம்ப கடுமையான களம்னா அது நாங்கள் வந்து மெஜாரிட்டிக்கு வந்து தேவை நூற்றி பதிமூணு அந்த நூற்றி பதிமூணை கிராஸ் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருக்குங்கண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அவரோட இயல்புக்கு மாறாக ஒரு என்ன தளர்ந்த துணியிலே அந்த பதிலை நேற்று சொன்னார் அதன் பிறகு நேற்று இந்த ப்ரெஸ் மீட்டு முடித்த பிறகு தனிப்பட்ட முறையிலே அவர் த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை கமலாலயத்திலே சந்தித்து உரையாடும் போது கர்நாடகாவில் தேர்தல் ரிசல்ட் வந்து ரொம்ப நமக்கு டஃப்பாக தான் இருக்கும் அதாவது நாற்பது சீட் வந்தால் பெருசு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அப்படின்றதையும் அவர் வந்து வலியுறுத்தியிருக்கிறார் அதே நேரம் பிரதமர் மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சென்ற மாதம் வந்தபோது அண்ணாமலை எங்கள் வேட்பாளர் தேர்வுக்காக டெல்லி போயிருந்தார் அப்போ கூட இங்கே பிரதமர் விசிட்டின் போது அண்ணாமலை வரல அப்படின்னு ஒரு சர்ச்சை உருவாச்சு இல்லையா அந்த நேரம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு நாள் வந்து வேட்பாளர் தேர்விலேயே அவர்களுக்கு ஒரு அந்த தோல்வியோட இது தெரிந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் வேட்பாளர் பட்டியலை தயாரித்து கொடுத்த போது அதை வந்து அமித்ஷா மோடி ஆகியோர் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதாவது அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோட குற்றப்பின்னணி அவங்களோட பழைய ரெக்கார்டு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சில பேரை அந்த மாநிலத்திலேயே சில பேரை வடிகட்டி அமிச்சாங்க அதை வந்து தேசியத்திலமை ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்கு ஒரு சரியான உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முப்தாபூர் என்ற தொகுதியிலே தற்போதைய காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோட மகன் அவர் பேர் பிரியங்க கார்கே அவர் வந்து போட்டியிடுறார் போட்டிட்டு இன்றைக்கே வென்றுட்டார் நீ ஜெயித்து விட்டார் அவரை எதிர்த்து போட்டியிடுகிற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் மணிகண்ட ரத்தோர் அவர் வந்து அவர் மேலே நாற்பது வழக்குகள் இருக்கு அவர் எட்டாவது வரைக்கும் தான் படித்திருக்கிறார் அதில் கொலை வழக்கு போதை மருந்து கடத்தல் வழக்கு உள்ளிட்டவைகள்லாம் இருக்கின்றன என்ற ரிப்போர்ட்லாம் அந்த அந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்குது ஆனால் அதையும் அவங்க ஓகே பண்ணுறாங்க

மே முதல் வாரம் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு ஆடியோ கிளிப்பு ஒன்று வெளியிட்டாங்க அதில் வந்து அந்த மணிகண்ட ரத்தோடு வந்து இன்னொரு முனையில் இருக்கிறவர்கிட்ட தொலைபேசி உரையாடலின் போது காங்கிரஸ் தலைவர் கார்கே அவரோட ஒய்ஃப் அவரோட குழந்தைங்க அதாவது அவரோட பிள்ளைகள் எல்லாரையும் தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்ட்டு ஃபோனில் உரையாடுறாரு அந்த உரையாடலை பதிவு செய்து அது லீக் ஆகி அதுவும் தேர்தல் காலத்திலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட வேட்பாளர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அங்கே போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த முடியாமல் இன்று பாரதிய ஜனதா கட்சி தென்னிந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட அகற்றப்பட்டு விட்டது என்று அரசியல் ரீதியாக அகற்றப்பட்டு விட்டது என்ற ஒரு நிலையை இந்த தேர்தல் உண்டாக்கி இருக்கிறது சரி இதை காங்கிரஸ் கட்சி எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது இந்த தனக்கு கிடைத்த இந்த கர்நாடக வெற்றி என்ற அந்த பெரிய ஊன்றுகோலை வைத்து காங்கிரஸ் கட்சி இனி அதோட அணுகுமுறையை எவ்வாறு அமைத்து கொள்ளப் போகிறது என்பதுதான் கேள்வி இன்று டெல்லியிலே காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலே இன்று பிற்பகல் வெற்றி கழிப்போடு வந்த ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேசும்போது கர்நாடகத்தில் வெறுப்பின் கடைகள் அடைக்கப்பட்டு அன்பின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னார் வெறுப்பு அரசியல் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு பாரத் ஜோடா யாத்திரையில் நான் சொன்ன மாதிரி எல்லார் மீதும் அன்பு செலுத்துங்கள் எந்த விதமான வேற்றுமைகளும் இல்லாமல் அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொன்னது இன்று கர்நாடக மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது நன்றி நாங்கள் சொன்ன அந்த முக்கியமான ஐந்து வாக்குறுதிகளை உடனடியாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உடனடியாக நிறைவேற்றுவோம் என்று ராகுல் காந்தி இன்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்த பெண்களுக்கு உதவித்தொகை பெண்களுக்கு பேருந்து இலவச பயணம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பத்து கிலோ அரிசி இலவசம் இருநூறு யூனிட் மின்சாரம் இலவசம் இது போன்ற அந்த ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்லியிருக்கார் சரி இதெல்லாம் கர்நாடக மாநிலத்துக்கான பிரச்சனை கர்நாடகாவில் நடந்த இந்த வெற்றியை தேசிய அளவிலே காங்கிரஸால் கொண்டு செல்ல முடியுமா கொண்டு செல்ல காங்கிரஸ் எந்தெந்த அணுகுமுறைகளை பின்பற்ற போகிறது என்பதுதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கும் சவால் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய சவால் ஏனென்றால் இன்னும் ஓரிரு தினங்களிலே பதவியேற்பு விழா நடக்க இருக்கிறது கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்க இருக்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி சிவகுமார் வந்து ஒரு அவரை ஒரு தரப்பினர் கொண்டாடி கொண்டிருந்தாலும் கர்நாடக காங்கிரஸின் முகம் என்று அறியப்பட்டவர் சித்தராமையா என்பதால் அவர்தான் முதலமைச்சர் என்ற குரல்கள் கிட்டத்தட்ட உறுதி உறுதிப்பட்டு கொண்டிருக்கின்றன அவர் முதலமைச்சராக பங்கேற்கும் பதவியேற்கும் அந்த விழாவிலே காங்கிரஸ் யாரையெல்லாம் அழைக்கப் போகிறது என்பதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை நோக்கி காங்கிரஸ் எப்படி செல்லப்போகிறது என்பதற்கான ஒரு விடையாக அமைந்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு ஸ்டாலின் அவர் வந்து நிச்சயமாக பெங்களூருவில் நடைபெற இருக்கிற கர்நாடகாவின் புதிய காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார் அதே போல் தற்போது காங்கிரஸ் கட்சியை அதாவது என்ன என்ன சொல்கிறது அதா பாஜகவை எதிர்க்கிறோம் அதே நேரம் காங்கிரஸையும் எதிர்க்கிறோம் என்ற பெயரிலே என்ற வகையிலே கொஞ்சம் தள்ளி இருக்கிற மம்தா பானர்ஜி சந்திரசேகர் ராவ் ஜெகன்மோகன் ரெட்டி போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த பதவியேற்பு விழாவுக்கு கர்நாடக புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு காங்கிரஸ் மனம் வந்து திறந்த மனதோடு அழைத்து அவர்களை அங்கு அந்த விழாவில் பங்கேற்க வைப்பதன் மூலமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மாற்று அணி ஒரே ஒரு மாற்று தான் அந்த மாற்று அணியில் காங்கிரஸும் இருக்கிறது மற்ற எல்லா கட்சிகளும் இருக்கிறது என்ற நிலையை உருவாக்க முடியும் அப்படி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி நம்ம தான் காங்க கர்நாடகாவில் ஜெயிச்சிட்டோமே நீங்கள் தொங்கு பார்லிமெண்ட்டு தொங்கு சட்டமன்றம் அப்படினு சொன்னீங்க நாங்கள் இப்போ வந்து நாங்கள் அறுதி பெரும்பான்மையை ஜெயித்து விட்டோம் என்ற மிதப்பிலே மீண்டும் இந்த அங்கே இல்லாமல் இங்கே இல்லாமல் இருக்கிற கட்சி எதிர்கட்சிகளை காங்கிரஸ் மீண்டும் தள்ளி வைக்க நினைத்தால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான சரியான வியூகமாக இருக்காது என்ற கருத்தும் அரசியல் நோக்கர்களிடையே இன்று கூட விவாதிக்கப்பட்டு வருகிறது கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா அவர்கள் பதவியேற்கும் விழா என்பது எப்படி மார்ச் ஒன்னாம் தேதி மு ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா ஒரு தேசிய அரசியலில் ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு அத அடுத்த கட்ட பயணத்துக்கான ஒரு திசை காட்டியாக அமைந்ததோ அதற்கு சற்று இன்னும் ஒரு படி மேலே போய் கர்நாடக முதலமைச்சர் பதவியேற்பு விழா என்பது காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒரே மேடையில் இணைக்கும் விழாவாக இருக்குமா என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு இதை காங்கிரஸ் பூர்த்தி செய்யுமா இல்லையா என்பது அடுத்தடுத்த அப்டேட்டுகளை கவனித்துக் கொண்டே இருப்போம் நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை